நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னுடைய வாழ்க்கையில் சர்வீஸில் பெரும்பகுதி சிறுதொழில் சேவை நிலையம் என்கிற நிறுவனத்திலே கழிந்தது. பெயர் நல்லா இருக்கா, சேவை நிலையம். அது ஒரு சர்க்கார் நிறுவனம், மத்திய சர்க்கார் நிறுவனம். அதில் எனக்கு 1979 அதில் வேலை கிடச்சிது. சென்னை சிறுதொழில் சேவை நிலையத்தில் டெபுட்டி டைரக்டர் மெக்கானிக்கலாக நான் சேர்ந்தேன். உண்மையிலேயே நான் அப்போ சேர்ற பொழுது அந்த ஆஃபீஸில் முதல்ல ஒரு வேகன்சி வந்திருந்தது. அந்த வேகன்சி டெபுட்டி டைரக்டர் ஆன்சிலரி என்பதற்கு, அதாவது துணை உதவி இயக்குனர் துணை தொழில்கள். அந்த உதவி இயக்குனர் துணை தொழில்கள் என்ற பதவியில் இருந்தவர் முதல்ல அந்த பதவி விட்டு விலகி போயிட்டார் வேறு இடத்துக்கு. எனவே அதுதான் முதல் வேகன்சி. அதற்கும் பிஇ மெக்கானிக்கல் படித்தவர்களை தான் பொதுவாக அப்பாயின்ட் பண்ணுற வழக்கம். நான் அப்பாயிண்ட் ஆகி அந்த வேகன்சிக்கு அகேன்ஸ்டாக தான் அந்த காலி இடத்த நிரப்பாக தான் என்னை அங்கே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க டெல்லியிலேருந்து. நான் சேருவதற்குள்ள அந்த இயந்திரவியல் துணை இயக்குனர் அவரை வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. நான் வரும்பொழுது ரெண்டு வேகன்சி அந்த ஆஃபீஸில் வந்துடுது. ஒன்று துணை தொழில் துறைக்கு, இன்னொன்று இயந்திரத்துறைக்கு. ஒன்று ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸுக்கு, இன்னொன்று மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸுக்கு. நான் சேர்ந்த பொழுது அங்கே சிவி குப்புசாமின்னு ஒருவர் இயக்குநராக இருந்தார். அவர் பெயரை மறக்க முடியாது, அவரையும் மறக்க முடியாத மனிதர். பண்பு நிறைந்தவர், இனிய வார்த்தைகள் தான் பேசுவார். அவரை பற்றி மல்லிகைப்பூவால் சொறிகிறாருன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுட்டேன். சிலது கற்றுக்க முடிஞ்சது, சிலது நம்மளால் தெரியறது நல்லதுன்னு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஏன்னா எப்பொழுதுமே அவர் யாரையுமே கடிஞ்சு பேச மாட்டார். ஆனால் வேலையிலும் கராராக இருப்பார். அது அவருக்கு வந்த தனி திறமை. நான் சேர்ந்த பொழுது 79 என்னை பார்த்து அவர் கேட்டார், இப்போ ரெண்டு வேகன்சி ரெண்டு துறையும் காலியாக இருக்குது, கருணாகரன் நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டார். உண்மையிலேயே என்னை அப்பாயின்ட் பண்ணின டெல்லி ஆஃபீஸு துணை தொழிலுக்கு தான் உதவி இருக்கிறதா அப்பாயின்ட் பண்ணியிருக்கு. ஆனாலும் அவர் தான் இந்த இடத்துல தலைவராக இருக்கிறதுனால தேவைக்கேற்றபடி வைக்கணும்னு முதல்ல என் விருப்பத்தை கேட்டார். எனக்கு ரெண்டுத்தை பற்றி வித்தியாசமே தெரியாது, கொஞ்சம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு 10 நாள் டைம் எடுத்துங்க, ரெண்டு துறையும் பாருங்கன்னார். ரெண்டு துறையும் பார்த்தேன். 10 நாள் கழித்து அவர்கிட்ட சொன்னேன், ரெண்டையுமே எடுத்துக்கிறேன்னு நான் சொன்னேன். அவர் சொன்னால் அது ரொம்ப கஷ்டம், மெக்கானிக்கல் துறை கொஞ்சம் பெரிய கடினமான துறை, நிறைய ஆள்கள் ஜாஸ்தி, மேனேஜ்மெண்ட் வேலை நிறைய இருக்கும், அதனால் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. துணை தொழில் துறையை நான் ஒரு சின்ன அதிகாரி பசதிக்கு பார்த்துக்கிறார், பார்க்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிவிட்டார். அப்படியே துணை தொழிலுக்கு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட என்னை சென்னையில் உள்ள இயக்குனர் இயந்திரியலுக்கு அதிகாரியாக பயன்படுத்தினார். அது அவருக்குள்ள பிறராகிட்டே அவர் செய்யலாம் செஞ்சார். ஆனாலும் கூட டெல்லியிலேருந்து ஒரு கடிதம் வந்தது பிற்காலத்தில், அது எப்படி நீ அவரை மாற்றினுன்னு அவர் பதில் சொல்லிட்டா என் தேவைக்காக நான் மாற்றிட்டேன். இதற்கிடையில் நண்பர் நடராஜன் ஒருத்தர் வந்து சேர்ந்தார். அவர் வந்து இயந்திரியலுக்காக அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர். அவரை துணை தொழிலுக்கு அதிகாரியாக சிறு குப்புசாமி நியமிச்சார். இப்படி நாட்கள் ஓடின. 79-86 வரைக்கும் 7 ஆண்டுகள் இனிமையாக ஓடித்து வேலை செஞ்சோம். குப்புசாமி அவர்கள்ட்டிருந்து அவருடைய கைடன்ஸில் சந்தோஷமாக வேலை செஞ்சிட்ருந்தோம். 86 அவர் ரிட்டையர் ஆக போகிறார். ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நீண்ட விடுமுறை எடுத்துன்னு போயிருக்கார் அவர். அப்போது அவருடைய இடத்துல யார் பணியாற்றுறது அப்படின்னு திட்டவட்டமாக ஒரு ஆர்டர் வரல மேலிடத்துலேருந்து. ஆனால் யார் சீனியர் மோஸ்ட் உதவி இயக்குனரோ அவர் தான் எல்லாரையும் கைட் பண்ணிட்டு போகணுங்கிற மரபுப்படி ஆஃபீஸ் நடந்துட்டு வருது. இந்த நிலைமையில் நான் அந்த கதையை உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு பின்னணி நீங்கள் ரசித்தா தான் என்னங்க இது லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் சொல்கிறேன்னு ஆரம்பித்து நீ சிறுதொழில் சேவை நிலையத்தை பற்றி சொல்கிறையே அப்படின்னு நீங்கள் அதிர்ச்சியாக இருப்பீங்க. இல்லை இல்லை, முக்கியமாக வரப்போகிறோம், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அப்போது நம்ம நண்பர் 86 அவர் ரிட்டையர் ஆக போகிறார் குப்புசாமி. அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி நான் சொன்னேன், நீண்ட விடுமுறையில் பம்பாய் போயிருக்கார் மும்பை நகருக்கு. அப்போது ஒரு இண்டஸ்ட்ரீஸ், அந்த இண்டஸ்ட்ரி ஹைவேலம் இண்டஸ்ட்ரீஸ் பேர், அந்த காலத்தில் சாலிடரி டிவின்னு, நான் பேரே அப்படியே சொல்கிறேன், அதெல்லாம் அந்த நிறுவனங்கள்லாம் இப்போ இல்லை அவ்வளோவா. அவர் என்ன பண்ணார், அந்த சீனிவாசராவ் நண்பர், ரொம்ப நல்ல நண்பர், அவருக்கு தொழிலில் கொஞ்சம் தேக்கம் இருந்தது, அதுக்கு நிதி உதவி செய்யணும்னு தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனத்திலிருந்து அவருக்கு 10 லட்ச ரூபா
கடன் கொடுக்கலாம் என்று ஒரு மீட்டிங்கில் முடிவு பண்ணினாங்க. இந்த 10 லட்சம் ரூபா அவருக்கு டிஸ்பர்ஸ் ஆகணும், கொடுக்கப்பட வேண்டும். அந்த தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி கழகத்தில் போர்டில் எஸ்ஐஎஸ்ஐ சிறுதொழில் சேவை நிலைய இயக்குநரும் ஒரு அங்கத்தினர். அந்த மீட்டிங்கில் ஒத்துணிட்டார் திரு குப்புசாமி. அவர் விடுமுறையில் போயிட்டார். அப்புறம் அந்த ஒத்துணிட்டபடி இது மினிட்ஸ் மீட்டிங்கில் இந்த மாதிரி தீர்மானிக்கப்பட்டதில் அவர் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டால் தான் ஃபார்மலாக அந்த செக்கை அந்த தொழிலதிபருக்கு கொடுக்க இயலும். ஆனால் கையெழுத்து மீட்டிங்கில் மினிட்ஸ் தயாராகிறதுக்குள்ளே அவர் லீவில் போயிட்டதுனால இப்போது திரு அந்த ஐவேலம் இண்டஸ்ட்ரீஸ் நண்பருக்கு அந்த பணம் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவர் கையெழுத்து வேண்டியிருக்கு மினிட்ஸில். அவரும் மும்பையில் லீவில் போயிருக்கார். என்ன செய்கிறது, இவருக்கும் அர்ஜெண்ட்டாக பணம் தேவை. அப்போ எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தார். அவர் இல்லைன்னா அவருக்கு பதிலாக கையெழுத்து போட யாருக்கு உரிமை இருக்கோ அவர்கிட்ட கையெழுத்து வாங்கலான்னு 10 லட்சம் ரூபா, நான் சொல்கிறது 86ல், 10 லட்சம் அப்போ பெரிய பணம் தான், இப்போ கூட நல்ல பணம்னு சொல்லலாம், அப்போ ரொம்ப பெரிய பணம். அதுக்காக வந்து கேட்டார். அப்போது சீனியர் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய எங்கள் சக அதிகாரி, நான் 3வது, முதல்ல ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்லிட்டார், என்னை வந்து ஆஃபீஸ் நடத்துறது மரபுப்படி தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய, இந்த மாதிரிலாம் இயக்குனர் சார்பில் கையெழுத்து போட சொல்லி எனக்கு பவர் கொடுக்கல, ஆர்டர் கிடையாது, எனவே நான் இந்த மினிட்ஸில் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டார். உடனே அவர் பரபரத்து தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி கழகத்துக்கு போய் கேட்டார். அப்படி சொல்லிட்டாரு என்னங்க பண்ணுறதுன்னு. அவங்க சொன்னாங்க, இவர் கையெழுத்து போட்டாலும் நாங்கள் ஏற்றுக்குறோம், அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் போட்டால் போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க. சொல்லி அனுப்பிச்சாலும் இவர் போட தயாராக இல்லை. 15 லட்சம் 10 லட்சத்துக்கு கையெழுத்து போட்டு ஏதாவது தப்பாக எடுத்துனா கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் உள்ளூர ஒரு பயம் ஒரு காலத்தில் ரொம்ப இருந்தது, இப்போ பயம் இருக்கிறதா தெரியல. ஏதாவது நாளைக்கு கேஸ் வந்து ஊழல் மாட்டிக்கிட்டால் நம்ம பென்ஷன் போயிட போகிறதே அப்படிங்கிற எண்ணமோ என்னவோ அவர் மறுத்துட்டார். எனக்கு ஆர்டரும் இல்லை, அவங்க அந்த ஆஃபீஸ் சொன்னால் கையெழுத்தப்படணும், எங்கள் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஆர்டர் வரணும்னு சொன்னார் இந்த ஐவலம் சீனிவாசன், நம்மளோட பழகின நண்பர் சீனிவாசராவ். அவர் ரொம்ப வருத்தத்தோடு என்னை வந்து சந்தித்தார். என்னங்க இது உங்கள் ஆஃபீஸில் இப்படி இருக்குது, வளர்ச்சி ஆஃபீஸ் ஆச்சு, இப்படி என்னை பந்தாடுறாங்களே அப்படின்னு சொன்னார். நான் உடனே அந்த எனக்கு மேலே இருக்கிற மேலே என்னோட சீனியர் எல்லாம் ஒரே துணை இயக்குனர் தான், ஆனால் சீனியர் அவர், அவர்கிட்ட போய் இவரையும் அழைச்சிட்டே போய் என்னங்க கழுத்து போட்டு கொடுத்துட வேண்டியதான்னு கேட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார், கருணாகரன் என்ன இவர் மீது உள்ள அக்கறை வைக்கிறீங்களே, இவர் உனக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டார். நான் ஒன்றும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்ல எண்ணத்தோடு நம்ம தொழில் சிறுதொழிலை வளர்ப்பதற்கு நாம் இருக்கோம், அது நாம் செய்யணும் அப்படின்னு ஒரே நோக்கத்தோடு தான் அவரை அழைச்சிட்டு போய் சொன்னேன். உள்ளத்தில் எந்த விதமான எண்ணமும் எனக்கு கிடையாது, ஹிடன் அஜெண்டா எதுவும் கிடையாது. ஆனால் என்னோடய கூட வேலை செய்யக்கூடிய என்னை விட சீனியர் மூத்த அதிகாரி இப்படி என்னை கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி, நான் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுறாள் கோபமாக. அதனால் அவர்கிட்ட பட்டுன்னு ஒரு பதில் சொன்னேன். அவரே அரண்டு போயிட்டார், இவர் எனக்கு 3 டிவி கொடுத்துருக்காரு, உனக்கு ஒன்று தட சொல்கிறேன் கழுத்து போடியா அப்படி. அவர் டிவி ஒன்றும் கொடுக்கல, அவரே ஆச்சரியப்பட்டு போயிட்டார். நான் என்ன சொல்ல வந்தேன், இந்த மாதிரி எதையும் வாங்கிட்டு பண்ணலைங்கிறத வலியுறுத்துறதுக்கு இந்த மாதிரி சொன்னேன். அவர் உடனே 1 நிமிஷம் வெளுத்து போயிட்டார் முகம். இருந்தாலும் இந்த சகாதியை நாங்கள் எழுது பண்ண முடியாது, வேணா நாளைக்கு நான் டூரில் போகிறேன், அப்போது இன்னொருத்தரும் லீவில் போயிடுவார், நீ தான் பெரிய ஆள் அவரையும் வேணால் கழுத்து போட்டுக்கோ அப்படின்ட்டு போயிட்டார். சரி இப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நடுவில் அவர் சும்மா இருப்பாரா, ஏன்னா அசிங்கமாக இருக்குது நாளை வர சொல்கிறாங்களேன்னு பாம்பேக்கு ஃபோன் பண்ணுங்கள் குப்புசாமி அவர்களுக்கு, அவரே இதுக்கு வழி சொல்லட்டும் அப்படின்னு அவர் ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு போய், அப்போல்லாம் எங்கள் ஆஃபீஸெல்லாம் எஸ்டிடி கிடையாது, அப்போல்லாம் எஸ்டிடிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதனால் அவர் ஆஃபீஸில் அழைச்சிட்டு போய் அவருக்கு 10 லட்சங்கிறது கிடைக்கணும், இண்டஸ்ட்ரிக்கு உடனே பணம் வேணுமே, அதனால் கொஞ்சம் பேசுங்க குப்புசாமின்னு அவர் நம்பரை கொடுத்து பேசினா, குப்புசாமி சொன்னார், கவலைப்படாதீங்க கருணாகரன், நான் இதுக்கு ஒரு வைக்கிறேன், இங்கேருந்து நான் ஒரு ஃபேக்ஸ் அனுப்புகிறேன், டெலக்ஸ் அனுப்புகிறேன், இப்போ ஃபேக்ஸ் இல்லை டெலக்ஸ் அனுப்புகிறேன், நீங்கள் கழுத்து போடலான்னு சொல்லி அனுப்புகிறேன், நீங்கள் கழுத்து போட்டு கொடுத்துடலான்னு அவர் பம்பாய் ஆஃபீஸுக்கு போய் சொல்லி ஒரு டெலக்ஸ் அனுப்பிச்சார். அந்த டெலக்ஸ் சாயங்காலம் வந்துச்சு, அப்படியும் கழுத்து போட முடியாதுன்னா டெலக்ஸில் யார் கழுத்தும் கிடையாது மாட்டேன்னு விட்டாங்க. உடனே அவர்கிட்ட மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டேன், அவர் சொன்னார், கவலைப்படாதே, என் பிஏ கிட்ட ஒரு லெட்டர் இருக்குது, அந்த லெட்டர் மேலே நான் வெறும் கழுத்து போட்டு வந்திருக்கேன் அவசரத்துக்கு பயன்படுவேன்னு அது மேலே அடிக்க சொல்லிவிடு, கருணாகரன் நான் ஆத்தரைஸ் பண்ணுறேன் எனக்காக கழுத்து போட்டுங்க, நீங்கள் கழுத்து போட்டுருங்க, அவர் இண்டஸ்ட்ரிக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்குள்ளே நம்ம நண்பர் என்ன பண்ணிட்டார், டெல்லிக்கே ஃபோன் பண்ணி அங்கே பெரிய ஆஃபீஸரோடு பேசி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே பக்கத்தில் இன்னொரு எங்களுக்கு சகோதர நிறுவனம் இருக்குது, அந்த டைரக்டர் இதையும் பார்த்துப்பாருன்னு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. ஆனால் இதனால் கூட வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் என் மீது என்ன உணர்ச்சி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க, அன்பு ஜாஸ்தியாக இருக்குமானு, அவங்களெல்லாம் இந்த மனுஷன் இப்படி நெருக்கடி கொடுக்கலாம்,
இவன் வந்து இண்டஸ்ட்ரிட்டு நிறைய பேர் வாங்க பார்க்குறான். திரு குப்புசாமி அவர்களுக்கு ரொம்ப ப்ளூ ஐட் பாய் அப்படிவாங்க ஆங்கிலத்தில், ரொம்ப பிடிச்சவனாக இருக்கான். இவனுக்கு நிறைய உரிமைகள் வந்துடுது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கும், வந்திருக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். திரு குப்புசாமி அவர்கள் ஓய்வு எடுத்துட்டு பிறகு ரிட்டையர் ஆகிட்டார். அவருடைய ஸ்தானத்துக்கு திரு சுந்தரராஜன் நண்பர் வந்தார். அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரு, அவர் இயக்குநராக வந்தார். அவர்கிட்ட நண்பர்கள்லாம் சந்தித்து சொல்லியிருக்காங்க நிறைய. அந்த கருணாகரனுக்கு குப்புசாமி ரொம்ப தோஸ்தாயிட்டாங்க, கருணாகரனுக்கு ரொம்ப அளவுக்கு மீறிய வளர்ச்சி இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லி வச்சுருக்காங்க போல இருக்குது. அதனால் முதல்லிருந்தே அவர் கொஞ்சம், நான் வேறு துடிப்பாக பேசுகிற ஆள், அதனால் கொஞ்சம் அடிக்கடி மோதல் வந்துட்டு இருந்தது. அதனால் ஒன்று ஒன்றா இந்த துறையை நீ பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு ஒன்றா எடுத்துட்டார். அதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் கொடுத்தார். அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த சகோதர நிறுவனம்னு சொன்னேன்னு, சகோதர நிறுவனத்தில் டைரக்டர் இருந்தவர் ரிட்டையர் ஆகிட்டார், அது காலி ஆகிடுது. அதையும் சுந்தரராஜனே பார்த்துக்கணும்னு வந்தது. அப்போ திரு சுந்தரராஜன் டெல்லிக்கு போய், அதையும் நான் பார்த்துக்கிறதுனா லோடு ஜாஸ்தியாகிடும், அதனால் அங்கே ஒரு துணை இயக்குநராவது போடுங்க, அது கூட இல்லைன்னு கேட்டிருக்கார். அதுவும் எனக்கு தெரியாது. அவங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஒருத்தனை அங்கே மாற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லு யாரை மாற்றணும்னு சொல்லு, மாற்றிடுறோம் அப்படின்னு அப்போ அவரை சொல்லியிருக்கார். அதுவும் அப்போ எனக்கு தெரியாது, என்னை மாற்றிட்டால் நல்லா ஆகிடும்னு அவர் நினச்சிருக்கார். எனக்கும் ஒரு பாடம் ஜாபம் இருக்கும், இடம் மாற்றுறது தான் கவர்மெண்ட்டில் ஒரு இது. அதனால் அவர் சொல்லியிருக்காரு, எங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் துறை, எந்திரத்துறையில் யார் நிர்வாகம் பண்ணுறாரோ அவரை நீங்கள் மாற்றிடுங்க அப்படின்னு. சரி அப்படின்ட்டாங்க. அவரும் வந்துட்டார். ஃப்ளைட்டில் ஏறி ரெண்டு நாள் கழிச்சு டெல்லியிலேருந்து ஆர்டர் வந்து கொடுத்தோம். அந்த ஆர்டர் எப்படி இருந்தது தெரியுமா? திரு நடராஜன் அவர்கள் அந்த சகோதர நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டார். என்ன ரூமு கூட்டார், ஏன் அவனுக்கு டெல்லியில் ஆள் இருக்கான்னு கேட்டார். எனக்கு தலையும் புரியல வாலும் புரியலை. எனக்கு என்னங்க ஆள் இருக்கான்னு கேட்குறேன், என்ன சமாச்சாரம் பாரியா? நான் ஒன்றை மாற்றணும்னு சொல்லிட்டு வந்தேன், அவங்க நடராஜனை மாற்றிருக்காங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்டார். எனக்கு புரியவே இல்லை, இப்படி சொன்னீங்களா, நீங்கள் சொல்லித்தான் தெரியும் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா விஷயம் என்னன்னு தெரிஞ்சுது. அதாவது நான் முதல்ல உங்களை கதை இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேனே, அதாவது துணைத்துறைக்கு தலைவராக இருக்கக்கூடியவன் நான், டெல்லி கணக்குப்படி. இயந்திரத்துறைக்கு கணவராகக்கூடியவர் நடராஜன். இது சுந்தரராஜன் அவர்களுக்கு தெரியலை, அவர் அவசரத்தில் சொல்லிட்டார் இயந்திரத்துறைக்கு தலைவரை மாற்றுன்னு. அவருடைய பலனெல்லாம் எடுத்து நடராஜன் மாற்றப்பட்டார். யார் அங்கே நமக்கு இருந்தாங்க இதை செய்கிறதுக்கு? ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு மெல்ல மெல்ல திரு சுந்தரராஜன் அவர்களே, அவருக்கு நான் வேலை செய்கிற முறையெல்லாம் பார்த்து ரொம்ப அன்பாயிட்டார், ரொம்ப உற்சாகம் கொடுத்தார், ரொம்ப நம்ம கான்ஃபிடன்ஸ் ரிப்போர்ட் எழுதினார். அதெல்லாம் அப்புறம் வேறு கதை. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் புரிஞ்சு போயிடுத்து அவருக்கு, இது வெறும சில பேர் தப்பாக நம்ம கருத்து சொல்லிட்டாங்க, இந்த பையன் நல்ல பையன்தான் அப்படின்னு. அதனால் நிறைய குப்புசாமி சார் கொடுத்த உரிமையோடு நிறைய கொடுத்து என் வளர்ச்சிக்கு ரொம்ப வித்திட்டார். அவருடைய நல்ல ரிப்போர்ட்னால தான் எனக்கு நல்ல போஸ்டிங் கிடச்சிது, அதெல்லாம் பண்ணி கொடுத்தார். இதெல்லாம் பின்னாடி நடந்த கதை. இதெல்லாம் யார் செஞ்சாங்க அப்படின்னு இப்போ யோசித்து பார்க்குறேன். யோசித்து பார்த்தா ஒன்று தெரியுது, யார் செஞ்சுருப்பாங்க சொல்லுங்கள் நீங்களே. இந்த 54வது திருநாமத்தை பார்க்குற பொழுது புரிஞ்சுது யார் செஞ்சுருப்பாங்கன்னு. லக்ஷ்மி தேவியை பற்றி முனிவர்கள் ஒரு கருத்து சொல்லி சொல்கிறாங்க, தன்னை நம்பி பக்தியோடு வழிபடுபவர்கள் லக்ஷ்மி தேவி எது எது நல்லது உண்டோ அதையே செஞ்சு கொடுப்பாங்க. சர்வம் ஹி சம்பிராப்ய விபாதி லக்ஷ்மிஹி சர்வம் சுபம் பிராபயதி ஸ்வபக்தான் தஸ்யாஸ்ததோ பக்தகுலேன சர்வ வியாபின்யபிக்யா பிரசமர்ப்பிதாஸ்தி. தன் பக்தர்களுக்கு எல்லாவித நலத்தையும் எல்லா இடத்துலையும் இருந்து கொண்டு செய்பவள் லக்ஷ்மி தேவி. ஆகையினால்தான் அவளுக்கு லக்ஷ்மி தேவிக்கு ஒரு பெயர் வியாபினி என்று ஒரு பெயர். வியாபினி என்றால் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கா, அதில் எங்கிருந்து நமக்கு தீங்கு வராதபடி அங்கங்கள்லாம் இருந்து அவள் திருவடியில் நாம் உண்மையான உறுதியான பக்தியோடு இருந்தோமானால் அங்கெல்லாம் இருந்து அந்த தீங்கு நம்மை நாடாதபடி செய்யக்கூடிய பவர் சக்தியோடு எங்கும் வியாபிச்சிருக்கா, எங்கும் பறந்து நிற்கிறா. ஆகையினால தான் லக்ஷ்மி தேவிக்கு வியாபினி என்று பெயர். இந்த வியாபினி என்கிற திருநாமத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை ஏற்கனவே உங்களுக்கு காண்பித்தேன். இந்த வியாபினி என்கிற திருநாமத்தோடு கூட லக்ஷ்மி பிராட்டியை காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலிலே பெருந்தேவி மகாதேவி என்கிற பெயரோடு கணவனாகிய வரதராஜனையே பார்த்து கொண்டு
எல்லோருக்கும் நல்லதையே செய்ய வேண்டும் என்று அவனுக்கு உணர்த்தி கொண்டு வீற்றிருக்கிறாளே பெருந்தேவி தாயார். அவளுடைய திருவுருவத்தை தியானம் செய்து கொண்டு இந்த வியாபினி என்கிற மந்திரத்தை ஜபித்தோமானால் நமக்கு எந்த இடத்திலிருந்தும் பொல்லாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. திருமகள் நலங்கள் அனைத்தையும் அடைந்து திகழ்பவள். பக்தர்களுக்கு நலங்களே வரும்படி செய்து அவைகளை அடைவிப்பவள். எனவே அவளுக்கு சர்வ வியாபினி என்று பெயர். நான் வியாபினி என்று ஒரு பாதியை மட்டும் சொன்னேன், அந்த திருநாமத்தினுடைய முழு வடிவம் சர்வ வியாபினி என்பது. அதனால் அந்த சர்வ வியாபினி என்பதைத்தான் வியாபினி என்று சுருக்கமாக சொல்லிடும். அப்படிப்பட்ட பெருந்தேவத்தாயாரை நினைத்து கொண்டு வியாபினி என்கிற இந்த திருநாமத்தை ஜபித்தால் உங்களுக்கு எங்கும் எப்பொழுதும் நலனே கிடைக்கும்.